எவ்வளோ வேணும்னு சொல்லுங்க. 50 ரூபா கொடுத்தான். ஹலோ ப்ரொடியூசர் சார், இப்போ யாரெல்லாம் சொன்னாங்களோ எல்லாத்தையும் ஒரு செக் கலெக்ட் பண்ணிடுங்க எங்க பத்திரிக்கையாளர் சார்பில். சரிங்களா? அவங்களே எவ்வளோ இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். பால அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட்டு பேச வச்சிருக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் பேசுறாரு, நம்ம என்ன பேசுறது இப்போ? அப்புறம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் பாலானுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா எந்த பேக்ரவுண்டுமே கிடையாது நமக்கு. ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி தான் வந்திருக்கோம். நிறைய குட்டி குட்டி வீடியோஸ் எல்லாம் பண்ணி அப்படி தான் மேலே வந்திருக்கோம். ஏன்னா இப்போலாம் வந்து ஒரு ஹீரோவை பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா சினிமாவில் பேக்ரவுண்ட்லாம் இல்லாமல் கண்டிப்பாக மேலே வரவே முடியாது. ஜஸ்ட் ஒரு திறமையை மட்டும் பார்த்துட்டு ஓகே நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அது உண்மையிலே பெரிய மனசுனா ரொம்ப நன்றி. அது கண்டிப்பாக என்றைக்கும் மறக்க மாட்டேன் நான். இப்போ அப்படியே போயிட்டுருக்கு, கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தது ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இங்கே வந்திருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாக்யராஜ் சார், அப்புறம் டைரக்டர் ராஜ்குமாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்புறம் கோபி அண்ணா, அப்புறம் முத்தியானலாம் வந்திருக்காங்க. கோபி அண்ணா வந்து லைஃப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நபர். ஏன்னா அப்போ வேலை வெட்டிலாம் இல்லாமல் சும்மா சுற்றிட்டு இருக்கும் போதெல்லாம் வந்து தம்பி இதை பண்ண அதை பண்ண இதை பண்ண தான் கரெக்டாக இருக்கும், ரொம்ப வந்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, ட்ரை பண்ணிட்டு இருக்கணும், அந்த மாதிரி ரொம்ப பூஸ்ட்டாக இது பண்ணுவார். நம்ம இருக்கிறதுலேயே வந்து ஐயோ ரொம்ப என் வாழ்க்கையை வெறுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவரை பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பாக வெளியே வரும்போது ஒரு 100 பூஸ்ட் குடிச்ச மாதிரி ஒரு எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி நல்லா பேசி அனுப்புவார். உண்மையிலேயே ரொம்ப அவரும் என்னால் லைஃப்பில் மறக்க முடியாது. வேறு என்ன பேசுறது தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த படம் சக்ஸஸ் ஆகும், நான் கடவுள் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. Press the bell icon on the YouTube app and never miss another update.